உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆனவனை பண்ணிக்கொள்கிறோம். இந்த காணொலியில் நான் தனியாக தான் வருவேன்னு என்னென்னு சொன்னால் உறவு இல்லை. இப்போ அநேகமான வந்துட்டு கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால், எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு என்ன மாதிரி வருமானம் வருதோ இல்லாட்டி நாங்களும் வந்து தொடங்கலாமோ, என்ன எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் என்ற வந்து நிறைய கேள்வியில் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து என்ன கேட்குறோம். நண்பர்களானாலும் சரி, புதுசாக இப்போ என்னென்னு சொல்கிறோம், காண்டடங்களை வந்துட்டு கேப்பினம், பழக்கமான ஆக்கள் காண்ட ஆக்கள் வந்து கேப்பினம் செய்யலாமா, என்ன மாதிரி உங்களுக்கு வருமானம் வருதா, என்ன மாதிரின்னு சொல்லி யூடியூப்பில் வந்துட்டு யாருமே வந்து சாதிக்கலாம். என்ன சொன்னால் அதில் வந்துட்டு என்னத்தை போடுறோம்ன்றது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த வீடியோ வந்து போடுவோம், அதாவது வந்துட்டு வியூஸ் போகணும். வியூஸ் போயிட்டு வந்து சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு காசு கட்டாயம் பெறும். ஆரம்பத்தில் வந்துட்டு கஷ்டம்தான், நாங்களும் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வந்துட்டு சேனலை வந்துட்டு கொண்டு வந்த நாங்கள். ஆரம்பங்களை வந்துட்டு நாங்கள் என்ன கண்டென்ட் போடுறோம்னு தெரியாமல் கண்ட விஷயங்களையும் போட்ட வழியால் வந்துட்டு எங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து வரவே இல்லை. கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு மேலே வந்துட்டு எங்களுக்கு 600-500 சப்ஸ்கிரைபர் தாண்டவே இல்லை. அப்போ பிறகுதான் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் அந்த உள்ளவங்க போகாமல் வீட்டில் வந்துட்டு சமையல் வீடியோக்களை வந்து வித்தியாசமான சமையல் வீடியோக்களை போட வழிகிட்ட அப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 1000 தாண்டினது. இப்போ போன தைமானம் தான் வந்து எங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தது. ஆனால் மாதம் மாதமே எங்களுக்கு காசு வேறு வலிக்கிறது. எப்படின்னு சொன்னால் 1000 சப்ஸ்கிரைபர் முதல் வரணும், அதுக்கு பிறகு 4000 மணித்தியாலம் வந்துட்டு எங்களோட வீடியோ வந்து ஓடி இருக்கணும். 4000 மணித்தியாலம் ஓடி இருந்ததுன்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து அந்த யூடியூப் தரப்பால் வந்துட்டு பணம் செலுத்துறதுக்கு வந்துட்டு நாங்கள் தகுதி ஆயிடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன வீடியோ போடுறோம், அந்த வீடியோவில் வியூஸ் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து பணம் வரும். பணம் வந்து கட்டாயம் வரும். 1 வியூஸ் போனாலும் சரி, 10 வியூஸ் போனாலும், 1000 வியூஸ் போனாலும் சரி, அதுக்குரிய பணம் வந்து கட்டாயம் வந்து சேரும். இப்போ நாங்கள் சாதாரணமாக 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு பணம் வரவங்க, சப்ஸ்கிரைபருக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சப்ஸ்கிரைபருக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் வியூஸுக்கும் பணத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் ஒரு வீடியோ 10000 வியூஸ் போயிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 10000 வியூஸுக்குரிய காசு வரும். அதே 10000 சப்ஸ்கிரைபர் இருந்து 1000 வியூஸ் தான் போகணும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 1000 வியூஸுக்கு ஏற்ற மாதிரி காசு தான் பிறப்போம். சப்ஸ்கிரைபர் அங்கே முக்கியம் இல்லை, வியூஸ் தான் முக்கியம். நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு வந்து வியூஸ் குறைவாக போகும், சப்ஸ்கிரைபரே இல்லாதவங்களுக்கு வந்துட்டு நிறைய வியூஸ் போகும். அது வந்து போடுற வீடியோ கேட்ட மாதிரி வந்து வியூஸ் போகும். அது வந்து நீங்கள் என்ன கண்டென்ட்டை தெரிவு செய்கிறீர்கள்ன்றதெல்லாம் இருக்குது. இப்போ புதுசாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களா இருந்தால் முதல்ல என்ன கண்டென்ட்டை நாங்கள் போட போகிறோம்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் நீங்கள் சேனலை ஆரம்பிக்கணும். சேனலை ஆரம்பிச்சுட்டு கோயில் திருவிழா எடுத்து போடுவோம், அங்கே இங்கே நடக்கிற விஷயத்தை எடுத்து போடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி மற்ற ஆக்களை பார்த்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ எடுத்து போடாதீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கண்ணு, நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ இல்லாட்டி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ அதை பற்றி ஒரு முழு அறிவோடு நீங்கள் தொடங்கினீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் பட்ட கஷ்டத்தால் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறோம். இப்போ நாங்கள் பெரும்பாலும் குக்கிங் வீடியோ தான் போட்டுக்கொண்டிருக்கிறோம். இடக்கிட எங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடச்சா அதை நாங்கள் போடுறாங்க. ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு குக்கிங் வீடியோவுக்கு தான் வந்து வியூஸ் கூட போகும், அதெல்லாம் எங்களுக்கு காசும் வரும். அப்போ அங்கே நாங்களும் அதான் இப்போ தொடர்ந்து போட்டுக்கொண்டுருக்கோம். அப்போ வீலாக் மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் தனி ஒரு கண்டென்ட் போடுங்க. ஒரு விஷயத்தை போகிறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை இப்போ ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறீங்கன்னா தொடர்ந்து ஃபுட் ரிவ்யூ தான் பண்ணுவோம். சமையல் போட போகிறீங்க தொடர்ந்து சமையல்லாம் போடணும். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கதைக்க போகிற பொது விஷயத்தை பற்றி கதைக்க போகிறீங்க அந்த பொது விஷயத்தை பற்றி தான் கதைக்குவோம். மருத்துவம் சம்மந்தமாக சொல்ல போகிறீங்களா நீங்கள் மருத்துவம் பற்றி தான் மட்டும் சொல்லுவோம். அப்படி நீங்கள் போட்டிங்களா மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து அந்த அதிகரித்து கொண்டு போகும். மிக்ஸ் கண்டனாக போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கூடும், ஆனால் வந்து வியூஸ் வந்து சரியான குறைவாக இருக்குது. இப்போ நாங்கள் திடீரென்று நாங்கள் ஒரு சமையல் பிடிக்க தொடர்ந்து போட்டுக்கணும் வந்துட்டு திடீரென்று வேறு ஒரு கண்டென்ட் போட்டுக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து வியூஸ் குறைவாக தான் இருக்குது. மேலும் சொன்னால் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆக்கள் வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம்னு சொன்னால் அந்த வீடியோவுக்கு தான் பார்த்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அப்போ அதே அது போன்ற ஒரு வீடியோ தான் அதே எதிர்பார்ப்பேன். இப்போ நாங்கள் திருப்ப மாற்றி டேக்க போட்டுக்கொண்டு வந்தோம்னு சொன்னால் வியூஸ் வந்து போகாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் என்ன கண்டென்ட் போட்டாலும் ஒரே கண்டென்ட் தொடர்ந்து போடுவேலாக இருந்தால் அது வந்து நல்ல ஒரு பலனை தரும். எங்களுக்கு ஓரளவு வருமானம் மேலே வெளிக்கிட்டு போன மாதம் வந்து நாங்கள் ஒழுங்காக வீடியோ போட அதில் வந்துட்டு இந்த மாதம் வந்து எங்களுக்கு யூடியூப் தரப்பால் பணம் வராது, அடுத்த மாதம் 12 மாதம் வரும். உங்களுக்கு வந்து நல்ல வியூஸ் போட்டுன்னு சொன்னால் மாதம் ஒரு சராசரி நல்ல ஒரு மாதச்சம்பளம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இப்போ $100 தாண்டினாப்பறம் அந்த பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த $100 வந்துன்னு சொன்னால் இப்போ டாலர் போடுற கணக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33000 மேலேயே வரும். $100 தாண்டினா மாதம் மாதம் பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும், கட்டாயம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணித்தேன் தாண்டினதுன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஒரு மாதம் ஒரு $100 எடுத்துக்கொண்டு இருக்க முடியும். எங்களுக்கு வருது சாதாரணமாக மாதம் ஒரு $100 குறையாக வருது. போன மாதம் வரையில வீடியோ ஆனால் 30 நாளும் வீடியோ நீங்கள் போடணும். 30 நாளும் அந்த போடுற வீடியோ நல்ல வழியாக ஓடணும். ஆனால் கண்டென்ட்டை சரியாக தெரிவு செய்யுங்கோ வடிவாக நீங்கள் யாருனாலும் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம். கண்டென்ட்டை வந்து என்ன போட போகிறோம் என்று முடிவு எடுத்து போட்டு தான் நீங்கள் சேனலை ஆரம்பிக்கணும். சேனலை ஆரம்பித்து போட்டு அதையும் போடுவோம் இதையும் போடுவோம்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ் போகாது.
அதாவது உங்களுக்கு நாங்கள் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ஓரளவுக்கு போய் சேர்த்து போட்டோம். 5800 இது வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களை சப்ஸ்கிரைபர். எங்களுக்கு சரியான குறைவு தான், இருந்தாலும் எங்களுக்கு அந்த என்னென்னு சொல்கிறேன் அந்த வாரம் அவ்வளோ பேரும் எங்களோட காணொலியை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஓரளவு 5800 வந்திருக்குது. இன்னும் நாங்கள் உழவுக்கு எதிர்பார்க்கல, எங்களுக்கு 1000 வருமோன்று எதிர்பார்த்து கொண்டு இருந்து கூடி எங்களுக்கு 5800 வந்துடுது. தொடர்ந்து நாங்கள் காணொலியில் போட்டு கொண்டு வந்தாலும் எங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் கூடும். சில பேருக்கு சடுதியாக டக்கண்டு அதிகரிக்கும். இப்போ தொடங்கி ஒரு 3 மாதத்தில் வந்துட்டு 4000-5000 சப்ஸ்கிரைபர் வந்த சேனலாக நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எங்களை மையாக்கி வியூஸ் போவாது, 300-400 வியூஸ் தான் போகும் ஒரு வீடியோ போட்டால். அது வந்து எங்கள் அதைக்கு பிரயோசனம் இருக்காது. சப்ஸ்கிரைபர் எவ்வளோ கூட்டுறோம்ன்ற முக்கியம் இல்லை. ஆனால் சப்ஸ்கிரைபருக்கும் வியூஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் 20-30 வீதமானாக்கள்லாம் வந்து எங்களை ஒரு 1000 வியூஸ் போகுதுன்னு சொன்னால் 300 வியூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கள் பார்ப்பினோம். அந்த 700 வியூஸும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கெல்லாம் பார்ப்பினோம். அது எங்களுக்கு அந்த யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்த்தா எங்களுக்கு தெரியும். அதை வச்சு கூட நான் சொல்ல வரேன் என்னென்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்க்காம நிறைய பேர் இருப்பினோம். ஆசையில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும். இந்த வரைக்கும் நேரங்கள் அதில் கிடைக்காத வழியாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படி இருந்துருவினோம் பார்க்க மாட்டோம். புது புது வியூஸ் தான் எங்களுக்கு போய்கொண்டிருக்கும். அதான் சொன்னால் 1000 வியூஸ் போனால் 700 வியூஸ் வந்து புதுவாக்கள் தான். எங்களுக்கு வந்து புதுவாக்கள் பழைய ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள்ன்ற எங்களுக்கு யூடியூப் காசு தராது. ஒரு வியூஸ் போனால் அதுக்கு விளம்பரம் ஓடிச்சோன்னா அந்த வீடியோக்குரிய காசு கட்டாயம் வந்து சேரும். ஆரண்டாலும் யூடியூப் ஆரம்பிக்கலாம். அதாவது எனக்கு நான் வந்து நானே ஆரம்பித்து நானே எல்லாமே அப்ளை பண்ணி நானே பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் கொடுத்து நானே தான் எல்லாமே செய்தேன்னா யாரையும் கேட்கையில் வந்து யூடியூப்க்கு சம்மந்தமான காணொலியில் போகிற அந்த எப்படி மோட்டிவேஷன் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, அட்ரஸ் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாம் வந்துட்டு நான் வேறு வீடியோ பார்த்துட்டு நானே தான் செய்தேன்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு ஏதாவது இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொலைபேசி மூலம் அழைத்து கேட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரவன். இப்போ என்ன சொல்கிறது, நான் என்ன மாதிரி பணம் எடுத்தனோ அதே மாதிரி நீங்களும் எடுக்கலாம். அதுக்குரிய சரியான செயற்பாடுகளை வந்து நீங்கள் முடிக்கணும். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னோட தொடர்பு வேணால் நான் என்ன மாதிரி எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லித்தருவேன். வீடியோவும் வந்து நீங்கள் அதில் நிறைய வீடியோ போடுறதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு வீடியோ போடுங்க. சினிமா பாட்டுகள் அதில் வந்து சினிமா பாட்டுகள் முக்கியமான மியூசிக்கள் அதில் வந்து வீடியோக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா அது கோப்ரேட் கிளைம் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து யூடியூப் தரப்பால் வந்துட்டு தடை செய்யப்பட்ட விஷயம். இந்த சினிமா பாட்டுகளெல்லாம் ஃப்ரீ மியூசிக் ஃப்ரீ சோங் கொண்டு அதுகள் இருக்குது, அதுகளை பயன்படுத்தலாம். அதை விட நீங்கள் கண்டென்ட்டை வந்து தனி கண்டென்ட்டாக போடுங்கோ. ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோட தொடர்பு கொண்டு கேளுங்கோ. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து உங்களை சொல்லியிருக்கிறேன். யூடியூப்பால் வந்து வடிவாக சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். இப்போ சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு ஆள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோ இருக்கும், மேசன் வேலை சம்மந்தமான வீடியோ இருக்குது, சகல் அது வெல்டிங் வேலை செய்கிற சம்மந்தமான வீடியோ இருக்குது, என்னவோ சித்திரங்குற சம்மந்தமான வீடியோ இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வந்து மெருகூட்டி வீடியோவாக மேக் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் வடிவாக சம்பாதிக்கலாம். நாங்கள் குக்கிங் கண்டு போகிறபடியோ அல்லது குக்கிங்லேயே போய் கொண்டு கிடைக்கிற ஏதோ அது ஆப்பிட்றத போடுவோம். எங்களுக்கு சாதாரணமாக வியூஸ் போய் சாதாரண ஒரு வருமானத்தோடு நாங்கள் இருக்கோம். நீங்கள் அதிக யாழ்ப்பாணம் யூடியூப்பர் இல்லைங்க, யாழ்ப்பாணம் மண்டலில் இல்லைங்கன்றது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பித்து வடிவாக வந்துட்டு வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் சொன்னது என்ன போட போகிறோம்ன்றதை வந்து தெரிஞ்சு போட்டு சேனலை ஆரம்பித்து நீங்கள் போய்கொண்டு நீங்கள்னு சொன்னால் வடிவாக முன்னேறலாம். நல்ல ஒரு வருமானம் கிடையாது யூடியூப் சேனலால். சாரி, யூடியூப் சேனலால் வந்துட்டு 100,000 வரைக்கும் சம்பாதிக்கிற ஆக்கள் இருக்கணும். யாழ்ப்பாணத்திலே நிறைய நல்ல வருமானம் எடுக்கிற யூடியூப்பர் மாதிரி நிறைய பேர் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் போயெல்லாம் பெரியணும். அது வந்து இந்த யூடியூப் பல வார அந்த வருமானத்தை மட்டும் வச்சு கூட தான் போகலாம், இல்லை சும்மா போகல. அது அதனால் வருமானம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பி ஒரு இடத்துக்கு போய் வடிவாக சுற்றி பார்த்து எல்லாம் பெறலாம், வீலாக் போடலாம். வடிவாக இல்லைங்கன்னு நிறைய இடம் இருக்குது. எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத வழியாக நாங்கள் வந்துட்டு போய் போடலாம் நினைக்கிறோம். வடிவாக நீங்கள் இலங்கை உள்ளா சுற்றி இலங்கையில் இருக்கிற முழு விஷயத்தை போட்டாலே 4-5 வருஷத்துக்கு இருக்கிய கண்டன் கிடைக்கும். அதன் இல்லாமல் நீங்கள் என்னத்தை போட போகிறோம்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களோட மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் அதான் சொன்னேன், தையல் சம்மந்தமாக அழகுக்கலை சம்மந்தமாக உரிய நிறைய கண்டன் இருக்குது. உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் வீடியோவாக எடுத்து போடுங்க, நல்ல வருமானம் எடுக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் என்னோட தொடர்பு கொடுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சொல்ல எனக்கு யூடியூப்பால் 100 தெரியுமான் இல்லை, எனக்கு தெரிஞ்ச 10 நான் உப்பாடை வருமானமாக மாற்றிருக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து வருமானமாக மாற்றலாம். நல்ல ஒரு இன்கம் வரும். அதான் நான் திருப்பதிப்ப சொல்கிறேன், வருமானம் வராதுன்று யாருமே சொல்ல முடியாது. முதல் எங்களுக்கு தேவை 1000 சப்ஸ்கிரைபர், 4000 மனத்தியாளம். அதுக்கு பிறகு வர ஒவ்வொரு வியூஸுக்கும் வந்து யூடியூப் தரப்பால் வந்துட்டு எங்களுக்கு காசு தந்து கொண்டே இருப்பாங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களை நான் பயந்துருக்கிறேன். இதை விட மேலதிகமாக நிறைய பேர் நிறைய விஷயம் சம்மந்தமான சேனல்களில் போட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எப்படி ஆரம்பிக்கிறேன் என்னென்ன மாதிரி போகலாம்னு நிறைய போட்டிருக்கிறேன். இப்போ நான் ஏன் இந்த காணொலி உங்களோட பயந்து கொள்றேன்னா, என்ன தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
அதால் வந்துட்டு நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டால் எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும். வேணும் எங்கள் நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேர் பார்ப்பினோம் எங்களோட காணொலியை, அவைக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அப்போ காண்ற போது தான் கேட்கலாம் என்ன, அதில் வந்துட்டு காண்ற போதெல்லாம் கேட்பினோம், அப்போ நான் சொல்லி கொடுப்பேன், தெளிவாக வடிவாக ஆரம்பிக்கலாம், வடிவாக ஆரம்பிக்கலாம், கட்டிவாக தெளிவாக செய்யும் போது வடிவாக செய்யலாம். எங்களுக்கு ஒரு இன்கம் பெரியவர்கள் அவைக்கும் அதை நாங்கள் சொல்லணும், சொல்லி அவையும் ஒரு முன்னேறினா எங்களுக்கு முன்னால் சந்தோஷம் தானே. அதில் வந்துட்டு ஆரம்ப ஆரம்பிக்கலாம், எப்படி வீடியோவும் போடலாம், என்ன வீடியோவும் போடலாம், நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய தொடர்பு கொள்ளுங்க. வெளியே தகவல்களுக்கு காணொலிக்காராக முதன்மை வந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்.